பண்ணிட்டு இருக்கதா ஒவ்வொரு கல்லும் கதை சொல்லும். நாம எங்க இருக்கோம், எங்க போகணுங்கிறதையும் சொல்லும். அது பாறையில சாப்பிட்டு வேற பக்கமா வந்து கீழே. ஜூலியன், நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அழிவு தடுக்கலாம், நமக்கு கல்யாணமே ஆகலன்னு சரி, ஒருத்தரோட நினைவுகளோட தான் போவேன். என்ன பேச்சு இது, நிச்சயமா நாம தப்பிப்போம், அப்புறம் கல்யாணமா செஞ்சுப்போம். அது நடக்காதுன்னு இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிறோம். நீங்க குட்டியா இருக்கிற ஒரு கல், அதாவது 300 மைல் அகல இருக்கிற கல், உங்க திட்டத்தை கெடுக்க விடலாமா? வருங்கலமை எல்லாம் நாம பிரச்சனைக்கு வர கழுத்திட்டோம். நாம அதை ஸ்டாப் பண்றோம், நீங்க கல்யாணம் பண்றீங்க, இதைய துடிக்க மனசு வேடிக்கும். ஓ, வேடிக்காது, நான் சொதப்பெல்லாம் சொன்ன மறைஞ்சிருங்க. எனக்கு தெரியும், நான் அவங்க திருமணத்துக்கு திட்டம் போடுறவன். இந்த உலக அழியும் உலக கிளியுங்கிறதெல்லாம் மறந்து நான் இந்த கல்யாணம் சாதாரண தடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆடம்பரமே வேண்டாம். பீச்சஸ் பீச்சஸ் வாழ்க்கையோட சந்தோஷமான நாள்ல விட்டு கொடுக்க கூடாது. வாய்ப்பை கேட்கணும், சந்தோஷத்தை பாக்கணும், கஷ்டத்தை இடுக்கி புடிச்சு நீக்கணும். சிகை அலங்காரம் கண்ண மறைக்கும் பங்கு கொண்ட கலாச்சார அழகு வேணா மீன் ஜனமன பெண்ணாவும் இருக்கலாம். குஞ்சல் வலிவி ஜனமான மீனோட வந்தா நாயிடும். அதோட ஸ்டாக்கிங் ஏசி பச்சத்தை வச்சு தான் ஏசி பட்டம் இல்லைங்கிறான். அத கிராஷ் அவனோட கால் அழகுல மத்தவங்க கால்வாசியாக கூட இல்லைங்கிறான். உட்காரத்துக்கும் லிஸ்ட் போடணும். குழந்தைங்க டேபிள்ஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிற சொந்தக்காரங்க டேபிள்ஸ் நாளைக்கு மண்டைய போட போற கேரளோட. வானமே இடிச்சு விழுந்துகிட்டு இருக்கு. நம்ம பொண்ணு அவன் பாலை குடிச்சிட்டு காட்டுல தெரிய வருங்க கேக்குறான். அதுவும் என் வாழ்க்கால திட்டத்தை மதிச்சு நடக்காம குதிச்சு நடக்கிறவனோட. குறை சொல்லாதீங்க. சரி, இல்ல, என் கோபம் போயிடுச்சு. ஏன்னா நாம வாழ்ற கடைசி நாட்கள் அப்படி வாழ வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை கிரகத்தையே அழிக்கிற அந்த விண்கல்ல இருந்து நாம தப்பிச்சுட்டோம்னா என்கிட்ட மாட்டுவீங்க. நாம பொழைச்சோம்னா நம்ம பொண்ணை இழந்துருவோம். நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன். பேசாம நாம எனக்கு தெரியும், அவங்க உறவை கெடுத்தாங்க அப்படித்தானே? அப்படி செஞ்சா நம்ம பொண்ணு நம்மளை விட்டு பிரிச்சு போக மாட்டா. நம்ம பொண்ணு நம்ம கூடயே கடைசி வரைக்கும் வாழ்வோம். எதுக்கு இந்த கொடூரமான எண்ணம்? ஒருவேளை நம்ம கூடவே இருக்க அவங்கள சம்மதிக்க வச்சுட்டா யோசனை. வழக்கமா நாம நினைச்சது அவளை எப்படி செய்ய வைப்போம்? இது அவளோட யோசனைதான் அவளை நாம வைப்போம். சம்மதிக்க வைக்கிற திறமை மாறாம இருக்கான்னு பாப்போம். பாருங்க பாருங்களே, வந்துகிட்டு இருக்கிற ஆஸ்ட்ராய்டு எப்படி இருக்கணும் ஒரு முன் நோட்டம். இதுதான் வெண்கல் அண்டத்திலிருந்து வந்திருக்கு. இரும்பு சுவை இருக்கு, கரிமம் இருக்கு, சரி பொங்க நிக்கலும் இருக்கு. விண்வெளியில இருக்கு தனிமை தெரியும். எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கும் கிடைச்சிருக்கு. அங்க எவ்வளவு ஒரு ஈர்ப்பு இருக்கு. கடைசி காலத்துல நம்ம விளையாடுறதுக்கு ஏதோ ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. நீ முக்கியமான விஷயத்தை கவனிக்கிற தாய், இது காந்தமும் கூட. இந்த விண்கலுக்கு காந்த சக்தி இருக்குன்னா நிச்சயமா அதுக்கு இதுல இருந்து நமக்கு தெரிய வருது ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒண்ணு என்னன்னு சொல்லிடுங்களேன். உங்க அனுமதியோட நாம எங்க இருக்கோம்? நீங்க என் மூளைக்குள்ள இருக்கீங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஸ்பேஸ் ராக்ஸ்ல காந்த சக்தி இருக்கு, ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதுலயும் காந்த சக்தி இருக்கு. புகழ் வாய்ந்த வரங்கியல் நிபுணர் நீங்க இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் கேட்டுக்கோங்க. கல்லு விழுப்புற இடத்துல இதே மாதிரி ஸ்பேஸ் ராக்ஸ் இருக்கணும், அது ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஈர்க்குது. இந்த காந்த சக்தியால ஆஸ்ட்ராய்ட்ஸ் இழுத்து வேற எங்கேயாவது அனுப்பலாம், என் நோக்கி அனுப்பலாம். பூமி தப்பிக்கும். தியரிட்டிக்கலா சொல்லணும்னா தேவையான அளவுக்கு இந்த கற்களை ஸ்பேஸுக்கு அனுப்பணும்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் காப்பக்க எடுத்து பாதைய மாற்றியும் அதுதான் உலகத்தை காப்பாற்றும்.